அறிவியல், பொருளாதாரம், மருத்துவம் ஆகிய துறைகளில் உலகளாவிய அங்கீகாரம் என்றால் நோபல் பரிசுதான் நினைவுக்கு வரும். புக்கர் பரிசு படைப்பிலக்கியத்திற்கான உயர்பீடமாக கருதப்படுகிறது. திரைப்படத்துறையில் முதன்மையான அங்கீகாரமாக ஆஸ்கர் விருது விளங்குகிறது. அதேபோல் விளையாட்டு என்றால் ஒலிம்பிக் தான் உலகளாவிய அளவில் உயரிய அங்கீகாரமாக கருதப்படுகிறது. தேசிய அளவில், ஆசிய அளவில், ஏன் காமன்வெல்த் அளவில் வீரர்கள் சாதனை புரிந்திருந்தாலும் ஒலிம்பிக் தான் சாதனைகளுக்கான உலக அங்கீகாரமாக விளங்குகிறது. அதனால்தான் ஒலிம்பிக்கில் தகுதி பெறுவதே பெரும் தகுதியாக கருதப்படுகிறது. 1992 பார்சிலோனா ஒலிம்பிக்கில் பங்கு பெற தமிழகத்தைச் சார்ந்த குத்துச்சண்டை வீரரான வெங்கடேசன் தேவராஜன் தகுதி பெற்றார். அந்த செய்தி அப்போது தமிழக விளையாட்டு உலகத்தின் புருவத்தை உயர்த்தியது. ஒலிம்பிக்கில் பங்கேற்க தகுதி பெற்றதே பெரும் சாதனையாக கருதப்பட்டது. உலக குத்துச்சண்டை போட்டியில் வெண்கலப் பதக்கம் பெற்று உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்த தேவராஜன் ஒலிம்பிக்கில் தோல்வியை தழுவினாலும் ஒலிம்பிக் செல்ல வேண்டுமென்ற கனவு நனவானதே பெரும் சாதனையாக கருதப்பட்டது. அந்த கனவு அனைத்து ஆட்டக்காரர்களுக்கும் உண்டு என்பது மிகையல்ல. 2021 ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்காக தமிழகத்திலிருந்து பல வீரர்கள் தேர்வாகியிருக்கின்றனர். ஃபென்சிங் என்று அழைக்கப்படும் வாழ்ச்சண்டையில் ஒலிம்பிக் செல்லும் தகுதி பெற்று பதக்க கனவுடன் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழகத்தைச் சார்ந்த பவானி தேவி. துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இளவேனில் வாலறிவன் கடும் பயிற்சியை மேற்கொண்டு வருகிறார். செயலிங் என்ற படகு போட்டிக்கு சென்னையைச் சார்ந்த நேத்ரா குமணன், விஷ்ணு சரவணன், கே சி கணபதி மற்றும் வருண் தாக்கர் ஆகியோர் தேர்வாகியிருக்கின்றனர். அதேபோல டேபிள் டென்னிஸ் போட்டியில் தமிழகத்தைச் சார்ந்த சரத்கமல் மற்றும் சத்யன் ஞானசேகரன் இணையர் சாதனை படைப்பதற்காக காத்திருக்கின்றனர். ஆனால் ஒலிம்பிக் போட்டி இந்த ஆண்டும் நடக்குமா நடக்காதா என்ற ஐயப்பாடு மேலோங்கி நிற்கிறது. 2020 ஜப்பானில் நடைபெறுவதாக இருந்த ஒலிம்பிக் போட்டிகள் கொரோனா தொற்றை தொடர்ந்து ஓராண்டு ஒத்திவைக்கப்பட்டது. ஆனாலும் இந்த ஆண்டும் தொடங்குவதற்கான சூழல் இன்னமும் அமையவில்லை. உலகெங்கிலும் இருந்து சுமார் 12,000 வீரர்கள் பங்கேற்று சிறப்பிக்க உள்ள இந்த விளையாட்டு திருவிழா நடக்குமா அல்லது மீண்டும் ஒத்திவைக்கப்படுமா என்ற பெரும் கேள்வி தொற்றின் மேலாக தொக்கி நிற்கிறது. போட்டியை நடத்தும் ஜப்பானிலும் தொற்று தொடர்கிறது. பல நாடுகளிலும் கொரோனா அலை 2-3 என்று பரவிக்கொண்டிருப்பதால் வீரர்கள் பறப்பதற்கும் தடை இருக்கிறது. எனவே இந்த ஆண்டும் ஒலிம்பிக் போட்டி நடத்துவது திரிசங்கு நிலையாக தொடர்கிறது. ஏற்கனவே ஓராண்டு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தேர்வுக்கு காத்திருந்து சோர்வடைந்த மாணவர்களைப் போல பயிற்சியில் ஈடுபடும் வீரர்களுக்கு ஒருவித அயர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்த முறை இந்தியாவில் பல்வேறு பிரிவுகளிலிருந்து சுமார் 70 வீரர்கள் ஒலிம்பிக் களம் நோக்கி தங்கள் கண்களை பதித்த வண்ணம் காத்திருக்கின்றனர். ஆனால் இதுபோன்ற ஒத்திவைப்பு அவ்வப்போது நடந்து வருவதுதான் யதார்த்தமான நிலை. உலகப்போர் காலங்களில் இப்படித்தான் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்படாமல் நிறுத்தப்பட்டன. 1928 வரைக்கும் ஒலிம்பிக் விளையாட்டு குறித்த சிறப்புகள் இந்தியாவில் பெரிதாக பேசப்படவில்லை. உலகளாவிய அளவில் உயர்ந்த விளையாட்டு நிகழ்வாக ஒலிம்பிக் உருமாறினாலும் இந்தியாவின் பங்களிப்பு தொடக்கத்தில் இல்லை. ஆனால் இங்கே தனித்தன்மை வாய்ந்த பல விளையாட்டுகளும் இருந்திருக்கின்றன. ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின்னர் ஹாக்கி, கிரிக்கெட், கோல்ஃப் போன்ற ஆட்டங்கள் அவர்களின் பொழுதுபோக்குக்கான விளையாட்டாக ஆடப்பட்டன. அவர்கள் அறிமுகப்படுத்திய பல விளையாட்டுகள் இந்தியர்களையும் ஈர்க்கத் தொடங்கின. ஆனால் விளையாட்டுகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் அனைவருக்கும் கிட்டவில்லை. மன்னர் மற்றும் ஜமீன் பரம்பரையினர், தொழிலதிபர்கள், ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் உயர் பதவி வகித்தவர்கள் மற்றும் இராணுவத்தினர் என்று குறிப்பிட்ட சிலர் மட்டுமே இந்த விளையாட்டுகளில் பங்கேற்றனர். அதில் சிலர் சில விளையாட்டுகளில் கோலோச்சினர். குறிப்பாக ஹாக்கி போன்ற விளையாட்டுகளில் திறமை காட்டி ஒலிம்பிக்கில் ஆடும் அளவுக்கு தகுதியை வளர்த்து கொண்டார்கள். 1900 பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் முதன் முதலாக பிரிட்டிஷ் இந்தியா ஒரு தடகள வீரரை அனுப்பி வைத்தது. ஆனால் அவர் இந்தியர் அல்ல, பிரிட்டிஷ் நாட்டவரான நார்மன் கில்பர்ட் பிச்சார்ட் என்ற அவர் ஒரு நடிகர் ஆவார். அந்த கலைஞர் தடகளத்திலும் சிறந்து விளங்கியதால் ஆசிய நாட்டு பங்கேற்பாளராக சென்று தடகள போட்டியில் 2 வெள்ளிப்பதக்கங்களை பெற்று வந்தார். அதன் பிறகு இந்தியாவிலிருந்து வீரர்கள் குறிப்பிடும்படியாக பங்கேற்கவில்லை. ஹாக்கியில் சிறந்து விளங்கியதால் முதல் முதலாக 1928 நெதர்லாந்தில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஹாக்கி அணி பங்கேற்றது. இந்த பங்கேற்பு அப்போது இந்திய அளவில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தவில்லை. பத்திரிகைகளில் கூட அந்த செய்தி முக்கியத்துவம் பெறவில்லை. மும்பை துறைமுகத்திலிருந்து இந்திய வீரர்களை ஏற்றிக்கொண்டு கைசரை இந்து என்ற கப்பல் ஆம்ஸ்டர்டாமை நோக்கி சென்றபோது அவர்களை வழியனுப்பி வைக்க 3 பேர் மட்டுமே சென்றனர்.
ஆனால் லீக் போட்டி தொடக்கமே இந்திய வீரர்களின் ஆக்கி மட்டை ஆதிக்கம் படைக்க தொடங்கியது. ஆக்கி உலகின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்த இந்தியாவின் தயான்சந்த் ஆக்கி மைதானத்தில் நடத்திய தனி ஆவர்த்தனம் உலக ஆக்கி வீரர்களை பிரமிக்க வைத்தது. அனைத்து போட்டிகளிலும் வென்று இறுதியாக 3-0 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்று இந்தியா தங்கப்பதக்கம் பெற்றது அன்று பெரும் பேச்சாக மாறியது. ஆக்கி வீரர்கள் தங்கப்பதக்கத்துடன் திரும்பிய போது நாடே கொண்டாடியது. அதனைத் தொடர்ந்து 3 போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்தார்கள் இந்திய வீரர்கள். ஆக்கியில் மொத்தம் 8 தங்கப்பதக்கங்களை இந்தியா பெற்றிருந்தாலும் வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. போட்டி நாடுகளும் ஆக்கியில் சிறந்து விளங்க தொடங்கியதால் பெரும் சவாலாக மாறியிருக்கிறது. ஆனாலும் நம்பிக்கை அளிக்கும் விதமாக அவ்வப்போது பதக்கங்களை இந்தியாவுக்கு பெற்று சிறப்பு தேடித்தரும் வீரர்களும் இடம்பெறுகின்றனர். 1952 ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் வெண்கலம் வென்ற காசாஃபா தாதா சாஹிப் ஜாதவ், 1996 ஒலிம்பிக்கில் டென்னிஸ் போட்டியில் வெண்கலம் வென்ற லியாண்டர் பயஸ், 2000 ஒலிம்பிக் பழுதூக்குதலில் வெண்கலம் வென்ற கர்ணம் மல்லேஸ்வரி என்று தனித்திறன் பதக்கங்கள் சாதனைகளாக மாறி இந்திய தேசிய கொடியை பதக்கப்பட்டியலில் இடம்பெற செய்தது. 2008 ஒலிம்பிக்கில் அபினவ் பிந்த்ரா துப்பாக்கி சுடுதலில் தங்கம் வென்று தாய்நாட்டின் பெருமையை தரணியேறிய செய்தார். ஒலிம்பிக்கில் இந்தியா முழுவதும் தங்கம் பெற காரணமாக இருந்த தயான்சந்த் பிறந்த நாளான ஆகஸ்ட் 29 தேசிய விளையாட்டு நாளாக இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. ஒலிம்பிக் என்பது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, பன்னாட்டு வீரர்களின் சங்கமம், பண்டைய நாகரிகத்தின் பண்பாட்டை பறைசாற்றும் நிகழ்ச்சி, இசை நடனம் கொண்டாட்டங்கள் கலந்த மரபு திருவிழா. மனித நாகரிகத்தின் வளர்ச்சியில் உலகின் ஒவ்வொரு மூலையிலும் விளையாட்டும் கேளிக்கைகளும் மனித வாழ்வில் ஒன்றிணைந்தே வளர்ந்துள்ளது. விளையாட்டுகள் நடத்துவதும் பங்கேற்பாளர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் பரிசுகள் பாராட்டுகள் வழங்குவதும் நடைமுறை வாழ்வில் வழக்கமான ஒன்றாக மாறியது. ஒலிம்பிக் விளையாட்டின் தொடக்க புள்ளி இதுதான் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை. என்றாலும் கூட கிரேக்கர்களின் மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளின் தொடர்ச்சிதான் ஒலிம்பிக் என்று பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் விளையாட்டின் தொடக்க ஆண்டு கிமு 776 என்று கூறப்படுகிறது. ஜிஎஸ் கடவுளை போற்றுவதற்காக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டதாகவும் ஜிஎஸ் கடவுளின் மகன் ஹெர்குலஸ் போட்டிகள் நடத்தும் மைதானத்தை கட்டியதாகவும் கிரேக்க வாய்மொழி வழக்காறுகள் ஆவணப்படுத்துகின்றன. ஓட்டப்போட்டிகள் மட்டுமே நடத்தப்பட்டு வந்த நிலை மாறி ஓட்டப்போட்டிகளோடு கூடுதலாக நீளம் பாய்தல், வட்டு எறிதல், ஈட்டு எறிதல், மற்போர், குதிரையாட்டம் உள்ளிட்ட போட்டிகள் தொடக்ககால விளையாட்டுகளாக இருந்தன. ஒரு வீரர் வெவ்வேறு வகையான 5 போட்டிகளில் முதலிடம் பெற்றால் பெண்டத்லான் என்ற அடிப்படையில் அவர் வெற்றியாளராக கருதப்பட்டார். எலிஸ் என்ற நகரை சார்ந்த குரேஃபெஸ் என்ற சமையல்காரர் ஒருவரே முதல் வெற்றியாளர் என்றும் கிரேக்க கதைகள் கூறுகின்றன. கிரேக்கர்கள் மட்டுமே பங்கேற்று வந்த விளையாட்டுப் போட்டிகள் ரோமானியர்களின் ஆதிக்கம் வலுப்பெற்ற போது குறைய தொடங்கியது. கிரேக்கர்களின் மத நம்பிக்கைகளை வெறுத்த முதலாம் தியோடிசிஸ் என்ற ரோமானிய மன்னர் காலத்தில் கிபி 393 கிரேக்கர்களின் விளையாட்டுகளும் தடை செய்யப்பட்டன. பல நூற்றாண்டுகளை கடந்து கிரேக்கர்கள் மீண்டும் ஒன்று கூடி விளையாட்டுப் போட்டிகளை நடத்த தொடங்கினர். கிரேக்கத்தின் ஏலிஸ் மாகாணத்தின் ஒலிம்பியா என்ற நகரில் தொடங்கிய விளையாட்டு என்பதால் ஒலிம்பிக் என்ற பெயரிலேயே போட்டிகளை நடத்த முடிவு செய்யப்பட்டது. ஒலிம்பிக் போட்டிகள் தொடர்பான ஆய்வுகளை செய்திருந்த பிரெஞ்சு இளைஞர் பைரோடி கோபாட்டின் ஒலிம்பிக் விளையாட்டை நாடுகளிடையே நடத்திட கோரிக்கை வைத்தார். அவரது கோரிக்கை ஏற்கப்பட்டு 1894 பாரிஸில் நடந்த விளையாட்டுத்துறை மாநாட்டிலும் விவாதிக்கப்பட்டது. 1896 முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டி முறைப்படுத்தப்பட்ட ஒன்றாக மாறியது. இந்த ஆண்டு ஏப்ரல் 6 10 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்ற ஒலிம்பிக் போட்டியினை கிரேக்க மன்னர் முதலாம் ஜோர்ஜியஸ் தொடங்கி வைத்தார். 40 போட்டிகள் இடம்பெற்றன. சுமார் 50,000 பார்வையாளர்கள் இவ்விளையாட்டுகளை கண்டுகளித்தனர். இந்த போட்டியை நடத்த பன்னாட்டு ஒலிம்பிக் சங்கம் உருவாக்கப்பட்டது. அதன்படி 4 தொடர்ந்து ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்பட்டன. பருவகாலங்கள், இயற்கை பேரிடர்கள், உலகப் போர்கள், 4 கணக்கிடப்படும் லீப் வருடம் அனைத்தையும் கருத்தில் கொண்டே 4 ஒலிம்பிக் விளையாட்டை நடத்தும் முடிவை ஒலிம்பிக் சங்கம் எடுத்திருந்தது. ஒலிம்பிக் போட்டிகளை மீண்டும் நடத்த முன்முயற்சி செய்த பைரேடி கோபட்டின் ஒலிம்பிக் சங்கத்தின் முதல் தலைவராக இருந்து செயல்பட்டார். கிரீஸ், பிரான்ஸ், அமெரிக்கா, இங்கிலாந்து, ஸ்வீடன், ஜெர்மனி, பெல்ஜியம் என ஒவ்வொரு 4 இடைவெளிகளிலும் வெவ்வேறு நாடுகளின் பெருநகரங்களில் ஒலிம்பிக் விளையாட்டுகள் நடைபெற்றன. ஒவ்வொரு போட்டிகளின் போதும் பங்கேற்கும் நாடுகளின் எண்ணிக்கையும் வீரர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தன. விளையாட்டிற்கான விதிமுறைகளும் போட்டிகளுக்கான நடைமுறைகளும்
மெருகூட்டப்பட்டது. நிறுவனமயப்படுத்தப்பட்ட அல்லது பன்னாட்டு விதிகள் வரையறுக்கப்பட்ட ஒலிம்பிக் என்பது 1924 ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் நடைபெற்ற போட்டிகளாகும். முதல் போட்டியான ஏதன்ஸ் ஒலிம்பிக்கில் 14 நாடுகள் என்பது பாரிஸ் ஒலிம்பிக்கில் 44 நாடுகளாக உயர்ந்திருந்தது. 3000 மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்றனர். விளையாட்டு என்ற ஒற்றை வார்த்தையில் உலக நாடுகளை ஒன்றிணைத்த பெருமையோடு ஒலிம்பிக் சங்க தலைவர் பதவியிலிருந்து ஃபைரேடி கோபட்டின் ஓய்வு பெற்றார். இதற்கிடையில் ஒலிம்பிக் சின்னம், கொடி, மரபு சார்ந்த நிகழ்வுகள், அணிவகுப்பு உள்ளிட்ட பன்னாட்டு விதிமுறைகளோடு புத்தெழுச்சி பெற்றிருந்தது ஒலிம்பிக். பண்டைய கால ஒலிம்பிக்கினை ஏன்சியன் ஒலிம்பிக் கேம்ஸ் என்றும் 1896 ஆண்டு முதல் நடக்கும் நவீனப்படுத்தப்பட்ட ஒலிம்பிக்கினை மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸ் என்றும் அழைக்கின்றனர். நவீன ஒலிம்பிக் போட்டியின் 20 ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற வகையில் வெள்ளை நிற ஒலிம்பிக் கொடி 1920 லேப் ஒலிம்பிக்கில் ஏற்றப்பட்டது. பின்னர் அந்த கொடியில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு 1988 சியோல் ஒலிம்பிக்கில் புதிய கொடி ஏற்றப்பட்டது. ஒலிம்பிக் என்பது பன்னாட்டு போட்டியாக இருப்பதால் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஐரோப்பா ஆகிய உலகின் 5 முக்கிய கண்டங்களை குறிக்கின்ற வகையில் 5 வளையங்கள் ஒலிம்பிக் கொடியில் இடம் பிடித்தன. உலகின் அனைத்து நாட்டு கொடிகளிலும் இடம்பெற்ற ஏதாவது ஒரு வண்ணம் என்ற அடிப்படையில் நீலம், மஞ்சள், கருப்பு, பச்சை, சிகப்பு, வெள்ளை ஆகிய 6 பொதுவான வண்ணங்கள் தேர்வு செய்யப்பட்டன. வெள்ளை நிற கொடியில் 5 வண்ணங்களில் வளையங்கள் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டு இடம்பெற்றன. ஒலிம்பிக் போட்டியின் அடிப்படை கோட்பாடாக சைட்டியஸ் அல்டியஸ் பார்ட்டியஸ் என்ற லத்தீன் வார்த்தையான விரைவு, உயர்வு, துணிவு என்பது கொள்ளப்பட்டது. தொடக்க காலத்தில் கிரேக்கர்கள் சூரிய கதிர்கள் மூலம் ஒளியேற்றி விளையாட்டுகளை தொடங்கினர். அந்த பாரம்பரிய முறையை பின்பற்றி ஒலிம்பிக் தீச்சுடர் ஏற்றும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஒலிம்பிக் போட்டியை நடத்தும் நாட்டின் முதன்மையான வீரர்கள் ஆடுகளத்தில் அணிவகுத்து அங்குள்ள தீச்சட்டியில் தீச்சுடரை ஏற்றுகிறார்கள். ஒலிம்பிக் விளையாட்டுகளை நடத்துகின்ற நாட்டினர் தங்களின் கலை பண்பாட்டை பெருமைப்படுத்த விரும்பினாலும் தொடக்க விழா, நிறைவு விழா இரண்டிலும் மரபுகளை பின்பற்ற வேண்டும். ஒலிம்பிக் சங்கத்தின் அனுமதி பெற்ற நிகழ்ச்சிகள் மட்டுமே அரங்கேற்றம் செய்ய முடியும். தொடக்க விழாவில் வீரர்களின் உறுதியேற்பும் பன்னாட்டு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது. போட்டி தொடங்குவதற்கு முன்பாக தங்கள் நாட்டின் தேசிய கொடி ஏந்தியபடி வீரர்கள் அணிவகுத்து வருகின்ற அழகு அந்நாட்டினருக்கும் பெருமிதத்தை உண்டாக்குகிறது. இந்த அணிவகுப்பில் ஒலிம்பிக் போட்டிகளை முதன் முதலாக நடத்திய கிரேக்கத்திற்கு பெருமை சேர்க்க கிரேக்க அணி வீரர்கள் முன்னால் செல்ல மற்ற நாட்டு வீரர்கள் அடுத்தடுத்து அணிவகுத்து செல்வார்கள். இந்த வரிசை ஒலிம்பிக் நடத்தும் நாட்டின் உள்ளூர் மொழியில் அகர வரிசைப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்கும். போட்டியை நடத்துகின்ற நாட்டின் அணி வீரர்கள் இறுதியாக அணிவகுப்பில் வருவது ஒரு மரபாகவே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கிரீஸ் நாட்டில் ஒலிம்பிக் நடைபெற்ற போது கிரேக்க கொடி மட்டும் முன்வரிசையில் கொண்டு செல்லப்பட்டது. அந்நாட்டு வீரர்கள் இறுதியாக அணிவகுத்துச் சென்றனர். அணிவகுப்பு குறித்தான அறிவிப்புகள் ஆங்கிலம், பிரெஞ்சு மற்றும் போட்டியை நடத்துகின்ற நாட்டின் உள்ளூர் மொழிகளிலும் வெளியாகும். பண்டைய கால விளையாட்டுகளில் மத நம்பிக்கைகள் மற்றும் பிற காரணங்களால் பெண்களை மைதானத்திற்குள் அனுமதிப்பதில்லை. பார்வையாளர் வரிசையில் கூட திருமணமான பெண்களுக்கு இடமில்லை. கிரேக்கத்தில் ஸ்பாட்டா என்ற பகுதியைச் சார்ந்த மன்னர் ஆக்கிடமோஸின் மகள் கைனிஸ்கா. பெண்கள் பங்கேற்க தடையிருந்த காலத்திலேயே இவர் ஒலிம்பிக் போட்டியில் பரிசு பெற்றுள்ளார். ஒலிம்பிக்கில் இருந்த ரத போட்டிகளில் அவரது குதிரைகள் முதலிடம் பிடித்ததால் உரிமையாளர் என்ற அடிப்படையில் கைனிஸ்காவுக்கு விருது கிடைத்தது. நவீனப்படுத்தப்பட்ட ஒலிம்பிக் விளையாட்டில் கூட முதல் ஒலிம்பிக்கில் பெண்கள் பங்கேற்கவில்லை. 1900 ஆண்டு பாரிஸில் நடந்த 2வது ஒலிம்பிக்கில் கோல்ஃப், வில்வித்தை, டென்னிஸ் ஆகிய 3 விளையாட்டுகளில் பெண்கள் சேர்த்து கொள்ளப்பட்டனர். அப்போது டென்னிஸ் போட்டியில் வென்றதன் மூலம் சார்லோட் கூப்பர் என்பவர் ஒலிம்பிக்கில் முதல் தங்கம் வென்ற பெண் என்ற சிறப்பினை பெற்றார். 1928 ஆண்டு முதல் பெண்கள் தடகள விளையாட்டிலும் பங்கேற்க அனுமதி கிடைத்தது. ஆண்களோடு பதக்க மேடையில் பங்கெடுத்த ஒரே பெண் என்ற பெருமைக்குரியவர் லிஸ்காட்டல். 1952 ஆண்டு நடைபெற்ற குதிரையேற்ற போட்டியில் ஆண்களுடன் பங்கேற்ற டென்மார்க் வீராங்கனை லிஸ்காட்டல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆனாலும் அடிப்படைவாதங்களை நம்புகின்ற உலகின் சில நாடுகளில் பெண்கள் ஒலிம்பிக் விளையாட்டில் பங்கேற்க அனுமதிக்காத நிலையும் பங்கேற்கும் நாடுகளில் வீராங்கனைகளின் உடைகளுக்கான கட்டுப்பாடுகளும் தொடர்கின்றன. பாலின பாகுபாடுகள் மட்டுமின்றி இன பாகுபாடுகளும் ஒலிம்பிக்கில் இருந்தது. அதனை தகர்த்து 1948 ஆண்டு உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்றார் அமெரிக்க ஆப்பிரிக்க கருப்பின பெண் ஆலிஸ் கோச்மன். 2012 ஆண்டு ஒலிம்பிக் வீரர்களுக்கான உடைகள் அணியும் விதிமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டன. பெண்கள் ஷார்ட்ஸ் எனப்படும் கால்சட்டை,
முழுக்கை சட்டைகள் முழு ஆடைகள் அணியலாம். ஆண்கள் ஷார்ட்ஸ் மற்றும் உடலை ஒட்டிய பனியன்களை அணியலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பன்னாட்டு ஒலிம்பிக் சங்கத்தின் ஒருங்கிணைப்பில் 1896 ஆண்டில் நடைபெற்ற ஏதன்ஸ் ஒலிம்பிக்கில் 13 நாடுகளைச் சார்ந்த 241 வீரர்கள் பங்கேற்றனர். முதல் நாள் முதல் போட்டியாக மும்முறை தாண்டும் ட்ரிபிள் ஜம்ப் நடைபெற்றது. இந்த போட்டியில் வென்றதன் மூலம் அமெரிக்க நாட்டின் தடகள வீரர் ஜேம்ஸ் கொனாலி நவீன ஒலிம்பிக்கின் முதல் வெற்றியாளராவார். முதல் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் என்ற சிறப்பையும் பெற்றார். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தடகளம், பழுதூக்குதல், மல்யுத்தம், சைக்கிளிங், கத்திச்சண்டை, ஜிம்னாஸ்டிக், டென்னிஸ், துப்பாக்கிச் சுடுதல், நீச்சல் ஆகிய 9 பிரிவுகளில் நடத்தப்பட்டு வந்த ஒலிம்பிக் விளையாட்டுகள் 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 40க்கும் மேற்பட்ட பிரிவுகளாக உயர்ந்துள்ளன. ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்றால் ஆலிவ் இலையால் மகுடம் சூடும் வழக்கம் இருந்துள்ளது. இப்போது ஒலிம்பிக் விளையாட்டின் வெற்றியாளர்களுக்கு 3 பதக்க மேடைகளில் பதக்கம் அணிவிப்பது வழக்கமாக உள்ளது. இந்த பதக்கம் பெறும் வீரரின் தாய்நாட்டு தேசிய கொடி ஆடுகளத்தில் ஏற்றப்பட்டு பாராட்டை பெறுகிறது. பதக்கம் வென்ற நாட்டின் தேசிய கீதம் அரங்கத்தில் இசைக்கப்படும். இந்த பதக்க மேடைதான் கண்ணுக்கு தெரியாத சிறு நாடுகளை கூட உலக பீடத்தில் வைத்து உலகறிய செய்யும் மேடையாக அமைந்தது. தங்கம், வெள்ளி, வெண்கலம் என்ற 3 பதக்கங்களில் எது கிடைத்தாலும் அது உயர்வானது என்பதை எடுத்து காட்டுகிறது. இந்த மேடையில் ஏறி அந்த நாட்டுக்கான தேசிய கீதம் ஒலிக்கும் போது அந்த வீரர் வடிக்கும் ஆனந்த கண்ணீரின் பின்னால் அந்த தேசமே ஒன்று திரண்டு நிற்பதை உணர முடியும். பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய நாடுகளின் வீரர்கள் தங்களது நாட்டின் பெருமையை உலகறிய செய்வதற்கு இந்த பதக்க மேடை ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி, சீனா உள்ளிட்ட பல நாடுகள் பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துகின்றன. என்றாலும் கண்ணுக்கு தெரியாத சுரினாம் போன்ற நாட்டு வீரர்களை கூட உலக நாடுகளுக்கு அறிமுகம் செய்து வைத்த பெருமை இந்த ஒலிம்பிக் மேடைக்கு உண்டு. உஸ்பெகிஸ்தான், அசர்பைஜான், எத்தியோப்பியா, ஜமைக்கா, கென்யா, கியூபா ஆகிய நாட்டு வீரர்கள் தங்கள் நாடுகளின் பெருமையை இந்த ஒலிம்பிக் விளையாட்டின் மூலம் உயர்வடையச் செய்தனர். வெறும் வெற்றியை குறிக்கும் பெருமிதமான மேடை என்று சொல்லும் அதே நேரத்தில் எதிர்ப்பை பதிவு செய்யும் மேடையாகவும் அமைந்தது. 1968 ஆண்டு மெக்சிகோ ஒலிம்பிக்கில் 200 ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் மற்றும் வெண்கலம் வென்ற டாமி ஸ்மித் மற்றும் ஜான் கார்லோஸ் என்ற 2 அமெரிக்க வீரர்கள் தங்கள் நாட்டின் தேசிய கீதம் இசைக்கப்படும் போது கருப்பு கையுறைகளை அணிந்தவாறு உயர்த்தி பிடித்த வண்ணம் இருந்தனர். அவர்கள் காலணிகளை கழற்றிவிட்டு கருப்பு காலணி உரைகளையும் அணிந்திருந்தனர். மனித உரிமையை காக்க வலியுறுத்தி பேட்ஜும் அணிந்திருந்தனர். அந்த பேட்ஜை இந்த பிரிவில் வெள்ளிப்பதக்கம் என்ற ஆஸ்திரேலிய வீரரும் அணிந்திருந்தார். பிளாக் பவர் சல்யூட் என்று வர்ணிக்கப்படும் இந்த செயல் திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்று கருதிய ஒலிம்பிக் அமைப்பு இந்த 2 வீரர்களுக்கும் தடை விதித்தது. உலகப் போர்கள் மற்றும் நாடுகளுக்கிடையிலான போர்கள் நடக்கும்போது அதன் பிரதிபலிப்பு ஒலிம்பிக்கிலும் ஏற்படுவதுண்டு. அதேபோல ஊக்கமருந்து, இனப்பாகுபாடு குறித்த சர்ச்சைகளையும் இந்த ஒலிம்பிக் விளையாட்டு சந்தித்திருக்கிறது. என்றாலும் உலக நாடுகளை ஒரே புள்ளியில் இணைக்கும் ஒரு பாலமாக ஒலிம்பிக் விளையாட்டு அமைந்திருக்கிறது என்பது உண்மை. ஒலிம்பிக் வெற்றியாளர்களுக்கு வழங்கப்படும் தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கங்களின் எடை சராசரியாக 500 இருக்கும். பெரும்பாலும் மறுசுழற்சி செய்யப்பட்ட வெள்ளி, வெண்கலம், தாமிரம் போன்றவை பதக்கங்களை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவின் மைக்கேல் பெல்ப்ஸ் அதிக தங்கம் என்ற நீச்சல் வீரராவார். 2008 ஆண்டு சீனாவில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் நீச்சல் பிரிவில் 10 தங்கப்பதக்கங்களை வென்றார் மைக்கேல் பெல்ப்ஸ். ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் முன்னணியில் இருக்கும் அமெரிக்கா அதிக முறை ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தியுள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், பெல்ஜியம், சீனா, கனடா, பின்லாந்து, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, நெதர்லாந்து, தென்கொரியா, ஸ்பெயின், ரஷ்யா, ஸ்வீடன் ஆகிய நாடுகள் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்திய பெருமை பெற்ற நாடுகளாகும். இப்போது 200 மேற்பட்ட நாடுகளைச் சார்ந்த ஒலிம்பிக் வீரர்கள் போட்டிகளில் பங்கேற்று வந்தாலும் அனைத்து ஒலிம்பிக் போட்டிகளிலும் பங்கேற்ற நாடுகள் என்ற பெருமையை கிரீஸ், இங்கிலாந்து, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய 5 நாடுகள் மட்டுமே பெற்றுள்ளன. அனைத்து ஒலிம்பிக் போட்டிகளிலும் தங்கம் வென்ற ஒரே ஒரு நாடு இங்கிலாந்து மட்டுமே. 1924 ஆண்டு முதல் பனிக்கால ஒலிம்பிக் போட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு நடைபெற்று வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டிகள், இளையோருக்கான ஒலிம்பிக் போட்டிகளும் பன்னாட்டு வீரர்களின் திறமையை பறைசாற்றும் வகையில் நடத்தப்படுகிறது. திறமைக்கான அங்கீகாரமாகவும் வீரத்தின் அடையாளமாகவும் தேசப்பற்றை மிளிரச் செய்யவும் வேற்றுமையில் ஒற்றுமையை நிலைநாட்டவும் பன்னாட்டு கொடிகள் பட்டொளி வீசி பறந்திட சிறகடிக்கும் ஒலிம்பிக் கொடியோடு ஓயாது ஒளிந்து கொண்டிருக்கிறது ஒலிம்பிக் தீபச்சுடர்.